நீங்கள் காண்பது உங்கள் என்ஆர்எஸ் ராயல் டிவி, ஒட்டுமொத்த தமிழர்களின் நண்பர். வணக்கம். என்ஆர்எஸ் ராயல் செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது ராஜசேகர். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தினை தமிழக அரசு ஏற்றது வரவேற்கத்தக்கது, தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் திருநாவுக்கரசர் பேட்டி. தேர்தல் ஆதாயத்துக்காக எய்ம்ஸ் மருத்துவமனையை கர்நாடகத்துக்கு மாற்ற நினைப்பது கண்டிக்கத்தக்கது, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் பேட்டி. தீபாவளி பண்டிகையையொட்டி கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் செய்யப்பட்டுள்ள வசதிகள், வெளியூர் செல்லும் பயணிகளிடம் நமது என்ஆர்எஸ் செய்திக்குழுவினர் சிறப்பு பார்வை. பொது சிவில் சட்டத்தை எதிர்த்து இந்திய தேசிய லீக் சார்பில் கையெழுத்து இயக்கம், இந்திய தேசிய லீக் தலைவர் தடார் ரஹீம் தொடங்கி வைத்தார். விரிவான செய்திகள். உணவு பாதுகாப்பு சட்டத்தினை தமிழக அரசு ஏற்றதை வரவேற்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் இந்த மாத ஊதியத்தை முன்கூட்டியே வழங்கி இந்த ஆண்டு தீபாவளியை கொண்டாட ஆவண செய்திட வேண்டும் என்றும், மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட உணவு பாதுகாப்பு சட்டத்தை மாநில அரசு செயல்படுத்தாமல் இருந்தது என்றும், இந்நிலையில் தமிழக அரசு இந்த சட்டத்தை செயல்படுத்த ஒப்புக்கொண்டதை வரவேற்ற அவர், தமிழக அரசு ஊழியர்களுக்கு பண்டிகையை முன்னிட்டு இந்த மாத ஊதியம் முன்கூட்டியே கொடுக்க முயற்சிக்க வேண்டும் என்றும் கூறினார். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை, நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், தமிழ்நாட்டிலே நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கிறது, நடைமுறைப்படுத்த வேண்டும். நடைமுறைப்படுத்தினால்தான் அந்த மத்திய அரசு தருகிற அந்த விலை ஏற்றத்தாலே பாதிப்பு தமிழ்நாட்டிற்கு இல்லாமல் இருக்கும். மத்திய அரசு தொடர்ந்து வற்புறுத்தியும் கூட மற்ற மாநிலங்களிலெல்லாம் உணவு பாதுகாப்பு சட்டம் அமலில் இருக்கிற போது தமிழ்நாடு மட்டும் அமல்படுத்தாமல் இருந்தது, அதை அமல்படுத்த வேண்டும் என்று, இது காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு முக்கியமான திட்டம். குறிப்பாக அன்னை காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்தி அம்மையார் அவர்கள் ஆலோசனையின் பேரிலே தமிழகத்திலே மட்டுமல்ல இந்திய நாடு முழுவதும் இருக்கிற எல்லா தரப்பு மக்கள், ஏழை எளிய மக்களுக்கு நன்மைக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். இப்போது தமிழக அரசு வருகிற 1ஆம் தேதியிலிருந்து இந்த ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், உணவு பாதுகாப்பு சட்டம் அமல்படுத்தப்படும் என்று அறிவித்திருப்பதை காங்கிரஸ் சார்பிலே வரவேற்கிறேன். தமிழக அரசுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, இதற்காக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நடைபெறவுள்ள சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆதரவற்ற குழந்தைகளுடன் இன்று தீபாவளி பண்டிகையை கொண்டாடினார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன். சென்னையில் உள்ள அன்னை இல்லம் சார்பில் ஒருங்கிணைத்திருந்த தீபாவளி விழாவில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் கலந்து கொண்டார். இந்த கொண்டாட்டத்தில் முதியவர்கள் குழந்தைகளுடன் உரையாடிய அவர், அவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கி அவர்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக சேலம், ஈரோடு, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இடங்கள் தேர்வுக்கான ஆய்வு மேற்கொண்ட நிலையில் மத்திய அரசு எய்ம்ஸ் மருத்துவமனையை கர்நாடக மாநிலத்திற்கு மாற்ற நினைப்பதாகவும், தேர்தல் ஆதாயத்திற்காக இந்த செயலை மத்திய பாஜக செய்ய நினைப்பதை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கண்டிப்பதாகவும், தமிழக மீனவர்கள் தற்போதும் அச்சத்துடனே மீன்பிடி தொழிலை மேற்கொண்டு வருவதாகவும், மத்திய அரசும் மாநில அரசும் இன்னும் இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்தியாவை பொறுத்தவரையில் உண்மையிலேயே இது மிக ஆபத்தான செய்தி. இதனை கண்டுபிடித்து உடனடி நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இதுபோன்ற புல்லுருவிகள் பலர் இருக்கின்றதாக பல தகவல்கள் இருக்கிறது. அவர்களை சரியான நேரத்திலே அடையாளம் கண்டு வெளிப்படுத்த வேண்டும். இதுபோன்ற இந்தியாவினுடைய இராணுவ இரகசியங்களையே வெளிப்படுத்தக்கூடியவர்களே இங்கே இருந்து தங்களை சதிகாரர்களாக ஈடுபடுத்தி கொண்டு செயல்படும் போது அவர்களுக்கு உச்சக்கட்ட தண்டனை கொடுப்பது
மக்களுடைய விருப்பமாகவே இருக்கிறது. இந்த கொண்டாட்டத்தில் அனைவருக்கும் இனிப்புகள், புத்தாடைகள், பரிசு பொருட்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. இதில் அன்னை இல்ல நிர்வாகி ராணி வெங்கடேசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். குழந்தையும் தெய்வமும் ஒன்றுங்கிற அந்த ஒரு வளாகத்தில் நான் வந்து இந்த குழந்தைங்களுக்காகவும் இந்த முதியோர்களுக்காகவும் நான் வந்து வாழ்ந்து வந்துட்டுருக்கிறேங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி, இந்த தீபாவளியை ஐயா ஜி கே வாசன் அவர்கள் வந்து இந்த குழந்தைங்களோடையும் முதியோர்களோடையும் புத்தாடைகளும் இந்த குழந்தைங்களுக்கு ஆடைகளும் நோட்டு புத்தகங்களும் வழங்கி பட்டாசும் கொடுத்து சிறப்பாக அவர் கொண்டாடினதை நான் ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். இதில் வந்து ஐயா அவர்களுக்கு நான் நன்றியோடு இந்த தீபாவளிக்கு தீபாவளி வாழ்த்துக்கள். நாங்கள் எல்லா குழந்தைங்களாம் சொல்கிறோம், ஹாப்பி தீபாவளி சொல்லுங்கள். தீபாவளி பண்டிகையொட்டி கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் செய்யப்பட்டுள்ள வசதிகள், பயணிகளின் பாதுகாப்பு இவற்றை நமது என்ஆர்எஸ் ராயல் செய்திக்குழுவினர் சிறப்பு பார்வைக்காக இன்று சென்றிருந்தனர். தீபாவளி பண்டிகையை கொண்டாட தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல மக்கள் நேற்றிலிருந்து சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் குவிய தொடங்கியுள்ளனர். இதன் காரணமாக அரசு பேருந்து நிலையம் மக்கள் வெள்ளத்தால் நிரம்பி வழிகிறது. இந்நிலையில் அரசு பேருந்துகள் சென்னையின் 4 முனைகளில் இருந்தும் சுமார் 4069 பேருந்துகள் இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் எந்த சிரமமும் இன்றி தங்கள் ஊர்களுக்கு செல்ல அரசு நிர்வாகம் சிறந்த முறையில் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக பயணிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். பஸ் வசதியெலாம் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் வந்தோடனே திருச்சி போகிறோம், திருச்சிக்கு பஸ்ஸு டைமிங் இருக்குது, அதனால் வந்து எங்களுக்கு போகிறதுக்கு ஈஸியாக நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டு. இப்போது பஸ் வசதிலாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, இப்போது எல்லாத்துக்குமே வசதியாக இருக்குது, அந்தளவு கூட்ட நெரிசல்லாம் கம்மியாக தான் இருக்குது, ஃபேமிலியோடு போகிறதுக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்குது. மேலும் எந்தவித சிரமமும் இல்லாமல் பேருந்து கிடைத்ததாக சிறுவர்களும் தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்தனர். இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டுள்ள பொது சிவில் சட்டத்தை எதிர்த்து சென்னையில் இன்று கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டது. இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம் இதனை தொடங்கி வைத்தார். மத்தியில் ஆளும் பாஜக அரசு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பல்வேறு செயல்பாடுகளை செய்து வருகின்றனர் என்றும், இதன் ஒரு பகுதியாக இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக கொண்டு வரும் பொது சிவில் சட்டத்தை எதிர்த்து நாடு முழுவதும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன என்றும், இந்நிலையில் இந்திய தேசிய லீக் கட்சி சார்பில் பொது சிவில் சட்டத்தை எதிர்த்து கையெழுத்து இயக்கம் சென்னை திருவல்லிக்கேணியில் இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் தடா ரஹீம் தலைமையில் நடைபெற்றது. இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்து பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தடா ரஹீம், இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வர இருக்கும் பொது சிவில் சட்டத்துக்கு கண்டனம் தெரிவித்து இந்த கையெழுத்து இயக்கத்தினை தொடங்கியிருப்பதாகவும், லட்சக்கணக்கான கையெழுத்தினை பொதுமக்களிடம் பெற்ற பின்னர் அதனை ஐக்கிய நாடுகள் சபைக்கு அனுப்பியிருப்பதாகவும், இந்த பிரச்சனையில் ஐக்கிய நாடுகள் சபை தலையிட்டு பாஜக அரசு கொண்டு வரவுள்ள பொது சிவில் சட்டத்தை தடை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தோடு நாடு முழுவதும் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை எடுத்து வருகின்றது. இந்திய நாட்டில் சுமார் 23 கோடி முஸ்லீம்களும் எதிர்க்கக்கூடிய ஒரு சட்டத்தை இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தோடு பிஜேபி அரசு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர உள்ளது. இந்த பொது சிவில் சட்டத்தை எதிர்ப்பதற்காக நாங்கள் நீதிமன்றங்களோ அரசிடமோ முறையிட முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது. காரணம், இந்திய நீதிமன்றங்களுக்கு முறையிட்டால் இந்திய நீதிமன்றங்களே இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தோடு இருக்கின்றது. இந்திய அரசிடம் முறையிடாமல் என்று பார்த்தால் இந்திய அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தில் இருக்கின்றது. ஆகையினால்தான் இந்திய தேசிய லீக் கட்சி சார்பாக இன்று கையெழுத்து இயக்கம் ஒன்று தொடங்கியுள்ளோம். இந்த கையெழுத்து இயக்கத்தினுடைய பிரதிகளை ஐக்கிய நாட்டு சபைக்கு அனுப்பி, ஐக்கிய நாட்டு சபையினுடைய எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் மத சுதந்திரம், மொழி சுதந்திரம், பண்பாடு கலாச்சார சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக தனிநபர்களோ குழுக்களோ அமைப்புகளோ யார் முயற்சி செய்து ஐக்கிய நாட்டு சபைக்கு தகவல் தெரிவித்தால் ஐக்கிய நாட்டு சபை தலையிட்டு உடனே அதை தடுத்து நிறுத்தும் என்கின்ற அந்த சட்ட விதிக்கு உட்பட்டு தான் இந்திய தேசிய லீக் கட்சி இன்று கையெழுத்து இயக்கம் தொடங்கியுள்ளோம். அந்த அடிப்படையில் இந்திய தமிழ்நாடு முழுவதும் கையெழுத்து இயக்கத்தை நாங்கள் நடத்தி பல லட்சம் கையெழுத்துக்களை ஐக்கிய நாட்டு சபைக்கு அனுப்புவோம். மோடி அரசு இந்திய சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவும் இந்திய நீதிமன்றத்துக்கு எதிராகவும் இஸ்லாமிய மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகவும் செயல்பட்டு வருவதாகவும், உணவு உள்ளிட்ட எல்லாவற்றிலும் காவி சாயம் பூச வேண்டும் என முயன்று வருகிறது என்றும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இந்திய தேசிய லீக் கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழக பாஜக சார்பில் இன்று தீபாவளி விழா கொண்டாடப்பட்டது.
சென்னையில் இதனை துவக்கி வைத்து இனிப்புகளும் பரிசுகளும் வழங்கினார் அதன் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன். தமிழக பாஜக சார்பில் சென்னை அரும்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டது. இந்த கொண்டாட்டத்தில் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். பள்ளி மாணவ மாணவியருக்கு நோட்டு புத்தகம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை வழங்கியவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அடித்தட்டு மக்களும் தீபாவளியை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் வகையில் இந்த நிகழ்ச்சிகள் பாஜக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதாவது முதல்வரும் சரி முதியவரும் சரி இரண்டு பேருமே உடல்நலம் பெற்று வர வேண்டும் என்று ஏற்கனவே எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தீபாவளி வாழ்த்தில் கூட அவர்கள் உடல்நலம் குறைவில் இருந்து மீண்டு வந்து அவர்கள் அன்றாட அரசியலில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வழிபாடை தான் நானும் இன்று மேற்கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் ஆரோக்கியமான அரசியல் அனைவரும் களத்தில் இருந்து பலமாக அரசியல் செய்ய வேண்டும். அந்த வகையில் உடல்நிலை சரியில்லாமல் அனுமதிக்கப்பட்டிருக்கும் முதல்வர் அவர்களும் உடல்நிலை சரியில்லாமல் ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் மூத்த தலைவர் அவர்களும் நிச்சயமாக உடல்நலம் பெற்று அரசியலுக்கு திரும்ப வேண்டும், அன்றாட அரசியலுக்கு திரும்ப வேண்டும் எனது பிரார்த்தனையை நான் நிறைவேனிடம் வைக்கிறேன். தமிழகத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டி தமிழக சட்டமன்ற இடைத்தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிடுகிறது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் பாஜக மிக வேகமாக பணியாற்றி வருவதாகவும் தமிழக மக்களின் நலன்களுக்கு எப்போதும் முன்னிற்கும் என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் நமது NRS ராயல் செய்திகளில் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.